அகரத்தின் அன்பான வணக்கங்கள். மரளியம்மன் என்று சொல்லக்கூடிய காத்தாயி அம்மனுடைய கதையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். காக்கும் தொழிலை செய்யும் அம்மன் என்பதால் காத்தாயி அம்மன் என்று அழைக்கப்படுகின்றார். மேலும் முருகனின் மனைவியான வள்ளியை காத்தாயி என்று சொல்பவரும் உண்டு. ஆனால் இந்த வீடியோவில் ஏழு கன்னிமார்களில் ஒருவரான காத்தாயி அம்மனை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதிகை மலை அடிவாரத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு ஏழ்மையான விவசாயி. அந்த விவசாயிக்கு ஏழு பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள். பிறந்த சிறிது நாட்களில் அந்த விவசாயியுடைய மனைவி இறந்து போகிறாள். பின்பு அந்த ஏழு குழந்தைகளையும் கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து வந்தார் அந்த விவசாயி. அந்த ஏழு பெண்களும் அழகிலும் அறிவிலும் தலை சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் அந்த விவசாயியின் ஏழ்மை காரணமாக திருமண வயதை எட்டியும் கூட ஏழு சகோதரிகளுக்கும் திருமணம் ஆகவில்லை. மேலும் அந்த ஏழு சகோதரிகளும் தாங்கள் சக்தியின் வடிவம் என்று உணராமல் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தினந்தோறும் மணலில் சிவலிங்கத்தை உருவாக்கம் செய்து அதை வணங்கி வந்தார்கள். ஒரு நாள் சிவபெருமான் ஒரு விவசாய இளைஞன் போல உருவெடுத்து அவர்கள் முன்பாக தோன்றினார். அந்த நேரத்தில் ஏழு பெண்களும் மணலில் சிவனை உண்டாக்கி பூஜை செய்து வந்தனர். அப்போது அந்த ஏழு பெண்களையும் இளைஞன் வடிவத்தில் இருந்த சிவபெருமான் தழுவ முயன்றார். அதை கண்ட அந்த ஏழு பெண்களும் யாரோ ஒருவன் நம்மை தழுவ முயற்சி செய்கிறான் என்று மிரண்டு ஆளுக்கொரு திசையாக காட்டுக்குள் ஓடி ஒளிந்தனர். நீண்ட நாட்களாக இவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியாமல் ஆளுக்கொரு திசையில் இருந்து வந்தனர். ஓராண்டு கழிந்தது. ஒரு நாள் அந்த ஏழு சகோதரிகளும் ஓரிடத்தில் மீண்டும் ஒன்று சேர்ந்தார்கள். அப்போது அந்த ஏழு சகோதரிகளில் மரளியம்மன் என்று சொல்லக்கூடிய காத்தாயி அம்மனின் கையில் மட்டும் ஒரு கை குழந்தை இருந்தது. மற்ற சகோதரிகள் காத்தாயிடம், யார் இந்த குழந்தை? உன்னிடம் இந்த குழந்தை எப்படி வந்தது என்று கேட்டனர். அதற்கு காத்தாயி, நாம் பூஜை செய்தபோது ஒரு இளைஞன் நம்மை தழுவ முயற்சி செய்தான் அல்லவா, அப்போது நாம் ஆளுக்கு ஒரு திசையாக ஓடினோம். அந்த நேரத்தில்தான் அந்த இளைஞன் என்னை தழுவினான். அவன் மூலமாகத்தான் இக்குழந்தையை நான் பெற்றெடுத்தேன் என்றாள் காத்தாயி. ஆனால் காத்தாயி சொன்னதை மற்ற சகோதரிகள் நம்ப மறுத்தனர். மற்ற சகோதரிகள் தன்னை நம்பவில்லை என்பதை புரிந்து கொண்ட காத்தாயி, என்னை நீங்கள் நம்பவில்லை, அது நன்றாகவே தெரிகிறது. ஆனால் நான் சொல்வது 100% உண்மை. நான் சொல்வது உண்மைதான் என்பதை நான் எவ்வாறு உங்களிடம் நிரூபிப்பேன் என்று அழுது புலம்பியபடி காத்தாயி மற்ற சகோதரிகளிடம் கேட்டாள். நீயும் உன் குழந்தையும் தீயில் இறங்கி வந்தால் நீ சொல்வது உண்மை என நாங்கள் நம்புகிறோம் என்றனர் மற்ற சகோதரிகள். அதன்படியே அந்த இடத்தில் தீ மூட்டிய காத்தாயி தன் குழந்தையோடு தீயில் இறங்கினாள். அப்போது அங்கு தோன்றிய சிவபெருமான் அந்த ஏழு சகோதரிகளிடமும், இளைஞனாக வந்து உங்களை தழுவ முயன்றது நான் தான். இவை எல்லாமே என்னுடைய திருவிளையாடல். மேலும் காத்தாயி வைத்திருக்கும் குழந்தை என்னுடையது தான். நீங்கள் என்னை கண்டு பயந்து ஓடி ஒளிந்த அந்த ஏழு ஊர்களிலேயே தெய்வமாக குடிகொண்டு அங்கிருக்கும் மக்களின் துன்பங்களை நீங்கள் துடைப்பீர்கள் என்று கூறி சிவபெருமான் அங்கிருந்து மறைந்தார். அவ்வாறு ஏழு பேருமே கோயில் கொண்டார்கள். அதில் காத்தாயி வெங்கனூர் என்ற இடத்தில் கோவில் கொண்டாள். இதுவே காத்தாயி அம்மன் தெய்வமான கதையாகும். மேலும் இதுபோன்ற ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி.